இங்கே வரக்கு வந்த ஒரு கஸ்டமர் ரொம்ப வித்தியாசமான ஒரு வேண்டுகோள் வச்சாங்கண்ணா எப்போதுமே இங்கே வந்து வாராகி வாங்கிட்டு போவாங்க நான் இருக்கும்போது வரணும்னு நினப்பாங்க வந்து அம்பாள்கிட்ட வச்சு கொடுங்கன்னு சொல்லி உங்கள் கையால் வாங்கணுமான்னு சொல்லுவாங்க என்ன வேலை இருந்தாலும் எந்திரிச்செந்திரிச்சு வந்து கொடுத்து கொடுத்துடுவேன் அது ஒரு சந்தோஷமாக செய்வேன் அவங்க வாராகியும் பாலாவும் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கினாங்க முருகர் வாங்கினாங்க மற்றதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க முருகர் மட்டும் கோப்பி எண்ணெய் என்றைக்கு வர்றாரோ அன்னைக்கும் உங்க கையால் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கண்ணா அப்போ நான் சொன்னேன் இல்லை அண்ணா இப்போக்குள்ளே வர்றாங்களான்னு தெரில அடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் காஞ்சிபுரத்தில் மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அவங்க கூட எனக்கு அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் அண்ணன் கையால் கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த முருகர் தான் நம்ம இங்கே வச்சுருக்கிறவங்க வந்து நான் யோசிச்சு இந்த கவர்லேருந்து புதுசாக ஒரு சிலை வைக்கிறாங்களே நான் யோசிச்சு நான் ஆமாம் அது மாதிரி இந்த முருகர் அது மாதிரி இங்கே உங்களை சந்திக்க முடியலை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க இங்கே வரும்போது ரூபா கொடுத்துட்டு போகிறாங்கண்ணா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பர்சு போட்டு வச்சுருக்குறோம் அதுலேயே வந்து எங்கள் அதில் அண்ணாவுக்கு கொடுக்கணும்னு அவங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தனியாக வச்சிருக்கோம் இருக்கிறோம் ஸோ இதுவும் அந்த காது கேட்காத கண் தெரியாத குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் அவங்களோட விருப்பமாக அண்ணாவை பார்த்து கொடுக்க முடியாது என்னால் அதனால நீங்கள் கொடுத்துருங்கன்னு கொடுக்குறாங்க உண்மையிலேயே நான் இன்டைரக்டாக இவ்வளோ பெரிய புண்ணியங்கள் உங்களால் எங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே முருகர் தான் செய்கிறார் நம்ம இந்த சிலையை வந்து சொன்னாங்க மதுமிதா ஆமாம் மதுமிதா மதுமிதாமா இந்த முருகர் சிலையை நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப அற்புதமான சிலையை வந்து அவங்க செலக்ட் தான் ரொம்ப அற்புதமான சிலையை செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா மயிலோடு இருக்கார் முருகர் வஜ்ராயத்தோடு இருக்கார் முருகர் முகமே வந்து ரொம்ப அம்சமாக இருக்குது வச்சுருக்கங்கம்மா கிட்ட கொடுக்குற வாங்கிக்கோங்க எல்லா பூ முருகனுக்கே இந்த முருகருக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து டெய்லியும் ஒரு தண்ணியாவது வைங்க உங்களால் டெய்லியும் நெய்வேத்தியம் பண்ண முடியல கூட ஒரு தண்ணி வந்து கம்பல்சரி தினமும் புதுசு மாற்றி வைங்க ஏன்னா எப்படி ஒரு மனிதனுக்கு உயிருக்கு தண்ணி தாக்க அந்த மாதிரி இறைவனுக்கும் தண்ணி தேவை அந்த சிலைக்கும் ஒரு உயிர் வந்துடும் நீங்க கற்பூரம் பாட்டிங்கனாலே சில பேர் வந்து சிலை வாங்குறதோட சரி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் பெரிய பிரச்சனை அனுபவிப்பாங்க இவங்க என்ன வச்சிருப்பாங்க சிலை வாங்கினாலும் தான் கிடையாது நீங்க அந்த சிலையை பராமரிக்கல அதனால உங்களுக்கு பிரச்சனை பராமரிச்சுன்னா நல்லா இருக்கும் காலையில் காய்ச்சல் பாலாவது அதே தான் அது மாதிரி அந்த காது கேட்காத கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்காக உங்கள்கிட்ட அந்த பணமும் கொடுக்க சொன்னிருந்தாங்கன்னா வர்றவங்க கொடுத்துட்டு போறது முருகனோட உத்தரவுப்படி முருகனோட அருளால் இன்றைக்கு வந்து நேர்காணல் ரொம்பவே அதுவும் நிறையா நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக புரியுது அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது அந்த பாக்கியம் எங்கள் விளக்கு கடை மூலமாக எங்கள் அம்மா முன்னாடி இருந்து நீங்கள் பேச பேசுனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் எல்லா புகழும் முருகனுக்கு வரகி அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பாலாகம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க அதுவும் பெரிய ஒரு சந்தோஷம்